தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்மள பலருக்கு பசி எடுப்பதில் பிரச்சனைகள் இருக்குது. இது போன்ற பசி எடுக்காத பிரச்சனைகளில் அதிகம் பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தோம்னா அவங்க குழந்தைகளாக தான் இருக்காங்க. இது போன்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு எளிமையான முறையில் அவங்களுக்கு பசியை தூண்டக்கூடிய சில மருத்துவ குறிப்புகள் இருக்குது. அப்படி என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். முதலாவதாக சொல்லக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிளகுத்தூளில் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தோம்னா நன்றாக பசி எடுக்கும். அடுத்ததாக 4 கிராம் அளவு உப்பை நீரில் கலந்து கொடுக்க பசி தீவனம் உண்டாகும். அடுத்ததாக சிறிது உப்பை வாயில் போட்டு அடக்கி கொண்டு ஊறுகின்ற உமிழ்நீரை குடித்து கொண்டு வந்தால் நெஞ்செறிவு குணமாகும், மேலும் பசி உண்டாகும். அடுத்த டிப்ஸாக பார்க்க போகிறது, 1 துண்டு இஞ்சி 1 தேக்கரண்டி கொத்தமல்லி இரண்டையும் மையை அரைத்து கொள்ளுங்கள். அரைத்து கொண்டு அதை வடிகட்டி எடுத்து அந்த சாரோட எலுமிச்சை சாரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை பருகிட்டு வந்தோம்னா நன்றாக பசி எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற பசி எடுக்கக்கூடியதில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இலந்தை மரத்தினுடைய வேர்பெட்டையை எடுத்து அதை காய வைத்து பொடியாக்கி 4 சிட்டிகை அளவு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா பசி எடுக்கும். அடுத்ததாக ஒரு எளிமையான முறை இருக்குது, அது என்னென்னு பார்த்தோம்னா, சிறிது கடுகு எடுத்து சட்டியில் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த வறுத்த எடுத்ததை தேனில் கலந்து சாப்பிட்டுவாங்க. இது மாதிரி சாப்பிட்டு வரதுனால கூட உங்களுக்கு பசி எடுக்கும். அடுத்த வழிமுறையாக பார்க்க போகிறது, எலுமிச்சை பழசாறு 35 கிராம் எடுத்துக்கோங்க. புதினா சாறு 17 கிராம் எடுத்து இவற்றோட சர்க்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்க அவங்களுக்கு பசி உண்டாகும். அடுத்ததாக பிரண்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடியை நம்ம கிராமங்களில் பல இடங்களில் பார்த்துருப்போம். இதை நம்ம எடுத்து துவையல் ஆக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பசியை தூண்டும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் ஏதாவது கற்கள் இருந்தால் கூட அது நீக்குவதற்கு இது ஒரு வழிவகையாக அமையும். இது போன்ற பசி எடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓமத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தி அவர்களுக்கு பசி எடுக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு அதை இடித்து தூளாக்கி அதில் 1/4 அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி அளவில் கலக்கப்பட்ட இந்த கலவையிலிருந்து 1/2 கரண்டி மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. இது மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா பசி எடுக்கும். இதையே நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு விரும்பினால் அவங்களுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு தேனில் கலந்து கொடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, கலாக்காயோட இஞ்சியும் சேர்த்து ஊறுகாய் மாதிரி ஆக்கி அதை சாப்பாட்டில் தினமும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு பசியின்மை, கவலையின்மை, தனியாத தாகம், பித்து குமட்டல் இது போன்றவை நீங்கி அவங்களுக்கு பசி எடுக்க தூண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.